ஹலோ கைஸ் வெல்கம் டு சாட் பாக்ஸ். நாம இன்னைக்கு கோனே ஃபால்ஸ் வந்திருக்கோம். நமக்கு வந்து ரொம்ப கிட்ட இருக்க ஃபால்ஸ் அப்படின்னா ஆந்திரால கோனே ஃபால்ஸ் தான். ஸோ அங்கே நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம உள்ள போய் நோக்க குளிச்சுட்டு வரலாம். இப்போ கோயம்பேடுலேருந்து இந்த ஃபால்ஸ்க்கு போனோம் அப்படின்னா 92 கிலோமீட்டர்ஸ் ஆகும். நாங்கள் வந்து ரெடில்ஸ்லேருந்து போயிட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து 72 or 74 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து ஃபால்ஸ் எங்களுக்கு வந்துடும். இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஆந்திராவில் சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த ஃபால்ஸ்க்கு கிளம்பினோன்னிங்கன்னா நீங்கள் வந்து இயர்லி மார்னிங்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் கிளம்பினாலே வந்து சீக்கிரத்துலேயே போயிட்டு ஒரு 2 to 3 hours நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப கிட்டக்கே இருக்கு நமக்கு ஃபால்ஸ். ஏன்னா நம்ம சென்னையிலேருந்து ஃபால்ஸ்னாலே இது ஆந்திரா தான். அதுலேயே வந்து கிட்டவே இருக்க ஃபால்ஸ் வந்து கைலாசகோனா ஃபால்ஸ் தான். ஆந்திரா போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த சன்ஃப்ளவர்ஸ் நம்ம பார்க்கலாம். அதனால வந்து நாங்கள் போகும்போதெல்லாம் வந்து எக்ஸைட் ஆகிடுவோம். அதனால வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அது உள்ளே இறங்கி நாங்கள் போயிட்டோம், நானும் என் சிஸ்டரும். இப்போ நம்ம கைலாசகோனா வந்துட்டோம். கைலாசகோனாவில் பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கோவிலுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து மங்கீஸ் நிறையா இருக்கும். அதனால அதுக்கிட்ட நீங்கள் எதுவும் வம்பு வச்சுக்காதீங்க, வந்து கடிக்கிற மாதிரிலாம் பண்ணுது. அதனால கேர்ஃபுல்லாக இருங்க, கையில் எதுவுமே வச்சுக்காதீங்க. மெயினாக சிப்ஸ் பேக்கெட்டு பிஸ்கெட் எல்லாம் வச்சுக்காதீங்க. குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மங்கீஸ் கிட்ட மட்டும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஃபால்ஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா 40 feet ஹைட்டு. என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து தண்ணி இருக்கும். ஈவன் நல்ல வெயில் காலத்தில் கூட தண்ணி இருந்துகிட்டே இருக்குமா, அந்த தண்ணியோட அளவு வந்து குறையவே குறையாதான். ஆல் த டைம் வந்து ஒரே மாதிரி வாட்டர். இந்த ஃபால்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஈவன் கிட்ஸ் வச்சுருந்தாலும் சரி, வயசானவங்க இருந்தாலும் சரி, இந்த ஃபால்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கிட்டக்கவே இருக்கிற ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம், ரிஸ்கே இருக்காது. இந்த தடா ஃபால்ஸ் மாதிரி ரிஸ்காலாம் போக வேண்டாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வந்து வெயில் அதிகமாக இருக்கனால நம்ம இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஃபால்ஸ்லாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்குல. அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலும் நமக்கு கோல்டும் ஆகாது, எதுவுமே ஆகாது. ரொம்ப ஹாப்பியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப தூரம் ட்ராவலும் பண்ண வேண்டாம், கிட்டவே இருக்குது. அந்த பாறை மேலே வெயில் நடக்கிற மாதிரினா கூட கிடையாது இல்லை. அதனால ரொம்பவே ஒரு நல்ல ஃபால்ஸ், எஸ்பெஷலி ஃபார் ஃபேமிலிஸ். இந்த ஃபால்ஸை ஒட்டியே வந்து ஒரு கோவில் இருக்குது. அங்கே வந்து சிவபெருமான், அதாவது சிவனோட லிங்கமும் அம்மனும் இருக்காங்க. இந்த ஃபால்ஸை குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே சாமி பார்த்துட்டு வரலாம். இங்கே வந்து ஒரு சித்தர் சமாதி கூட இருக்குது, ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே. பட் அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் கேட்டோம், அது கொரோனாவுக்காக க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து ஒரு மலை மாதிரி இருக்கும், அது மேலே ஏறி இந்த ஃபால்ஸுக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குமா, அதில் போய் குளிக்கலாமா. லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் ஏறி ட்ரை பண்ணோம், இந்த டைம் வந்து அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் அலோடு இல்லை. இப்போதான் யாரும் இல்லை. உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா கூட நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். பார்க்கிங்லேயே வந்து நீங்கள் உள்ள காரியோ நீங்கள் பைக்கே விடும்போது அங்கே வந்து கேட்குறாங்க உங்களுக்கு சாப்பாடு வேணுமானு. நான்வெஜ் தான் மெயினாக கேட்குறாங்க. அது மாதிரி வேணும்னா நீங்கள் சொல்லிடலாம். இல்லை மோஸ்ட்லி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருங்க, அதான் நமக்கு சேஃப். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே சாப்பிட்லாம். மங்கீஸ் இருந்தாலும் நீங்கள் காருலேயே சேஃபாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் என்ஜாய் பண்ண போங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு பிளானே இல்லாமல் தான் போனோம். ஏன்னா இந்த ஃபால்ஸ் வரப்போகிறோம் தெரியாது, வேறு எங்கேயோ போகிறோன்னு நினச்சி நான் ட்ரெஸ் வந்து ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு வந்துட்டேன். அங்கே வந்து நினைவே வேண்டாம் நினச்சேன். ஆனால் மற்றவங்க மச்சியெல்லாம் குளிக்கிறத பார்த்து எனக்கு வந்து ரொம்ப டென்ட் ஆயிடுச்சு. அதனால நானும் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். மெயினாக வந்து வீக்கெண்ட்ஸில் போகாதீங்க, சாட்டர்டே சண்டே. சண்டே கண்டிப்பாக போகாதீங்க, செம்ம கூட்டமாக இருக்கும். அதனால வீக் டேஸில் போயிடுங்க, என்றைக்கா வேணால் இருக்கலாம். ஓவராலாக வந்து இது சூப்பரான ட்ரிப்பு, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ட்ரிப் அப்படின்னா வந்து இந்த ட்ரிப் தான். தண்ணியோட ஃபோர்ஸும் ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது, ஒரே ஒரு இடத்துல தான் ஃபோர்ஸாக வரும். பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக அதோட ட்ரிஸ்லிங் மாதிரி தான் வரும். அதனால நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஃபோட்டோஸ் இருக்கும், சூப்பரான ஸ்பாட். அந்த பக்கத்தில் இருக்க மவுண்டெயின்ஸ் அதெல்லாம் ரொம்ப குளுமையாக, ரொம்ப ஒரு கூலிங் ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. அதனால சூப்பராகவே இருக்குது. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்க்கெலாம் மசாஜ் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ்லேயே. அது 100 rupees வாங்குறாங்க. நீங்கள் அந்த மசாஜ் வேணும்னா நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து குளிக்கலாம். அது ஒன்று தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஃபால்ஸில் நடக்குது. என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும்.
அங்க நிக்கிறதுக்கடா போன அம்ச நானே அப்படியே பூச்சிக்கோ சும்மா போச்சுக்கிட்ட ஃபால்ஸ்னாலே வந்து கண்டிப்பா வழுக்கும், அதனால கேர்ஃபுல்லா போகணும். அங்க போய் நிக்கும் போது கூட கொஞ்சம் கம்பி எல்லாம் பிடிச்சி நில்லுங்க. தண்ணில போயிட்டு வந்துருங்க, அது குளிர தண்ணில போனா தெரியாது. டக்குனு தண்ணில போயிட்டு வந்துரு, கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. டக்குல தண்ணில ஒரு ரவுண்டு அங்க கீழே அந்த ஓரமா கூட்டிட்டு போங்க. அது சைடு எதுவும் தெரியாது. போ போ பிரணா போ. ஒரு வழியா குடிச்சு வந்தாச்சு. லாஸ்ட் டைம் வந்து நாங்க வந்தபோது சம ரஷா இருந்தா, எங்களால என்ஜாய் பண்ணவே முடியல. இந்த டைம் வந்து கூட்டம் கம்மியா இருந்தாலும் நாங்க சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்திருக்கேன். நீ சொல்லு. இந்த நினைக்கிறேன் நினைக்கிறியா? நீ தான் ரெண்டு தடவை மூணு தடவை போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்த. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிராம்போலின் வச்சிருக்காங்க. இங்க பிரணவ் பைப்ட் வாயிலாம் ஏத்தி விட்டுலாம். இப்ப பிரணவ் வந்து இந்த கார்ல ஏற போறான். நீ கேட்டு டிராம்போலின் நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம கூட ட்ரை பண்ணலாம் டிராம்போலின். அது உன் வெயிட்டுக்கு பிஞ்சிருச்சு. என்ன பண்றது? கேக்கணும் கேக்கணும். பீமா பியாதான் கேக்கணும். பிரணவ் ஹாய் சொல்லு. ஜாலியா ஓட்டுது பாரு அந்த கார். அது சுத்தி 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 எனக்கு பாரு. ஏ டர்ன் பண்றாங்கன்னு சுத்தி தெரியாது. கொழுப்படி அதுக்கு மாமா. கோனே ஃபால்ஸ் ட்ரிப் வந்து சூப்பராகவே முடிஞ்சிச்சு. லாஸ்ட் டைம் வந்து மொக்கை வாங்கினதுக்கு இந்த டைம் நான் டபுளாக என்ஜாய் பண்ணிட்டேன். இங்கே வந்து மங்கீஸ் இருக்கனால நீங்கள் வரும்போது கொஞ்சம் பனானாவோ ஏதாவது உங்களால் முடிஞ்சதை வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா அது அமைதியாகிடுது. நீங்கள் எதுவுமே போனதுனால தான் பைக்கில் நோண்டுறது, காரை போய் நோண்டி அதுவே சிப்ஸ் எடுக்கிறது, அது மாதிரி வேலைலாம் பண்ணுது. ஸோ அதனால் வந்து உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் அதுக்கு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி சூப்பராகவே டே முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் பாய். நீ சொல்லு பாய். பாய்.